நீங்க போயிட்டு வாங்க நடிக்காதீங்க ரொம்ப நாங்க நடிக்கிறது பாத்தியா நீ டேய் எகிரி நடிங்க வாங்க நீ நடிப்பா நடிக்கும்டனே ஹாய் गाइस அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அஜித் டாக்கீஸ் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கனா பிக் பாஸ் சீசன் 6 டே 4 கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் டே 4 ல என்னென்ன நடந்துச்சுங்கறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் அதே போல ஜிபி முத்து அண்ட் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபைட் எதுக்காக என்ன ஏதுங்கறத பத்தி பேசலாம் அண்ட் வந்து மகேஸ்வரி அண்ட் வந்து அசிம் இவங்க ரெண்டுத்துக்குமே ஒரு பிரச்சனை போகுது அண்ட் சாந்தி மாஸ்டர் இவங்களுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு டீமுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அண்ட் டே 4 என்னென்ன நடந்துங்கிறத ஃபுல் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு கிளப்பில் வந்து ஒவ்வொருத்தரையும் கிளப்பு எல்லா கிளப்பையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு கிளப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நிறை குறை இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் டீம் வந்து கூப்பிட்ருக்காங்க பாத்ரூம் டீம்லேருந்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்கரேஜ் மாதிரி பண்ணீங்க பட் வந்து டே 4 வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க அது 3 ஸ்டார்ஸ் மட்டுமே கொடுக்குறாங்க அடுத்து வந்து நம்ம வெசல் வாஸ் அந்த டீமை கூப்பிட்றாங்க அவங்களுமே வந்து டே 1 இருந்த மாதிரி நீங்கள் இல்லை டே 4 வந்து கொஞ்சம் நாங்களே தான் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கழுவ தர மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க நம்ம தலைவருமே வந்து அப்படிலாம் இல்லையே நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தானே எடுத்தேங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு அதனால் அந்த டீமுக்குமே வந்து 3 மட்டுமே தான் கொடுக்குறாங்க அடுத்து கிளீனிங் டீமை கூப்பிட்றாங்க கிளீனிங் டீமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிஸ்கஸ் பண்ண முடியல அவங்க டீமுக்குள்ளேயே வந்து சரியாக பேசாத காரணத்தினால வந்து நம்ம அசீம் அவர் வந்து ரூமுக்கு போயிடுறாரு இதனால் எல்லா டீம் மெம்பர்ஸுமே வந்து என்னடா இவர் தனியாக இப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு அவமரியாதையாக போகிறாரேங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ராம் போய் வந்து அவரை சமாதானப்படுத்தி திரும்ப கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க கூப்பிட்டு வந்து பேசும்போது கடைசியில் அந்த டீமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே மதி கிளீன் பண்ணலை இப்போ வந்து டே 4 வந்து சரியாக எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணல எல்லாம் சொல்லி செய்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த டீமுக்குமே வந்து 3 மட்டும்தான் கொடுக்குறாங்க அடுத்து குக்கிங் டீம் கூப்பிட்றாங்க நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைங்கிற மாதிரி கேட்டு தான் நீங்கள் சமையல் பண்ணீங்க பட் இன்னைக்கு இப்போ டே 4 வந்து நீங்கள் சரியாக வந்து சமையல் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒரு சமையல் பண்ணி வைக்கிறீங்கங்கிற மாதிரி சொல்லி அவங்களையும் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம மகேஸ்வரி வந்து என்னால் இதான் சமைக்க முடியுங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க சாந்தி மாஸ்டர் அவங்க வந்து நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து எல்லாத்துக்குமே என்ன வேணுமோ அதை பார்த்து நான் செஞ்சு தரேங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க டீமுக்குமே வந்து 4 கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க முயற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்துவை வந்து நம்ம ஆயிஷா அண்ட் வந்து தனலட்சுமி இவங்க ரெண்டுமே சொல்கிறாங்க நீங்கள் நம்ம டீமில் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க நம்ம டீம் கூட இருக்காமல் நீங்கள் வந்து இங்கே ஒரு வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டீமுக்கு போய் பேசிகிட்ருக்கீங்க அடுத்த டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க இது எங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இதனாலையுமே வாக்குமாதமாக போய்கிட்டு இருக்கு நான் தலைவர் நம்ம ஜிபி முத்து சொல்கிறாரு நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கு வரதான் நான் அங்கே போயினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு நீங்கள் அவுக்கு அப்படி போகக்கூடாதுங்கிற மாதிரி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு யாரை ஸ்வாப் பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணது வந்து நம்ம விக்ரமன் அண்ட் ராம் அசிம் ஆயிசா இவங்க 4 தான் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க தன்னோடய டீமில் டீம் ஹெட்டிட்ட போய் வந்து யாரை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணலாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம ஆயிஷா வந்து நம்ம ஜிபி முத்து அவரை தான் சொல்லியிருப்பார் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க உடனே நம்ம விக்ரமன் வந்து நம்ம சாந்தி மாஸ்டரை சொல்கிறாங்க அவங்கள வந்து நான் நாமினேட் பண்ணுறேங்கிற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க அடுத்து வந்து மற்ற ரெண்டு பேருமே வந்து அவங்கள தான் பண்ணுறாங்க நம்ம அசிம் அண்ட் வந்து ராம் கடைசியாக வந்து நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு நீங்கள் 4 அந்த வாழைப்பழ பெட்டில் தான் இன்றைக்கி நீங்கள் படுக்கணுங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்லிடுறாரு யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து நம்ம சாந்தி மாஸ்டர் அண்ட் அசிம் அந்த நம்ம ராம் அவங்க 4 தான் நீங்கள் அந்த வாழைப்பழ பெட்டுக்கு நீங்கள் தான் ஸ்வாப் பண்ணி போகணுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி வந்து ஜிபி முத்தை பார்த்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை எடுப்புறாங்க உடனே நம்ம ஜிபி முத்து வந்து அது பயங்கரமாக எமோஷ்னலாகி வந்து நான் நடிக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுற மாதிரி வராரு இதனால் தனலட்சுமி ஆமாம் நீங்கள் நடிக்க தான் செய்கிறீங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க இதனால் ரொம்ப கோபமான நம்ம ஜிபி முத்து வந்து நீ என்னோடய பொண்ணு மாதிரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ உடனே நம்ம தனலட்சுமி நீங்கள் எனக்கு சரியாக மரியாதை கொடுக்கலை
அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜிபி முத்து சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்த்திட்டையும் சாரி சொன்னிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. உடனே அவங்க வேற ஒரு காரணமாக நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கிற மாதிரி அவங்க ஒன்று காரணம் சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஜிபி முத்து வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. கஷ்டப்பட்டு உடனே அவர் வந்து பயங்கர எமோஷ்னல் ஆகிடுறாரு. அதனால் மற்ற எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஜிபி முத்தை. அப்படிங்க, நீங்கள் நடிக்கலை, பார்த்துட்ருக்கங்க, மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறத பற்றி அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்காதீங்கிற மாதிரி மற்ற எல்லா டீம் மெம்பர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா நம்ம சாந்தி மாஸ்டர் அவங்களுமே வந்து நம்ம ராம்கிட்ட வந்து மார்னிங் வாக்கப்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ராம்கிட்ட வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, என்னை வந்து நான் இருக்கிறதுனால தான் என்னோடய டீமோட பாயிண்ட்ஸ் தான் கம்மி ஆகுதுங்கிற அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து குக்கிங் டீமில் வந்து சமையல் ஆரம்பித்து எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம சாந்தி மாஸ்டர் வந்து லேட்டாக போகிறாங்க. லேட்டாக போனதுமே வந்து டீம் மெம்பர்ஸ்கிட்ட சாரிப்பா லேட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களும் மகேஸ்வரி அவங்களுமே வந்து ஓகே பரவாயில்ல விடுங்கிற மாதிரி வந்து அவங்களுமே சொல்லி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெனனி கிட்ட வந்து நம்ம ஜிபி முத்து வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி தனலட்சுமி வந்து சரியாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்குமே வரவே இல்லை, அவங்க பாட்டுக்கு மேக்கப் பண்ணிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதான் கரெக்டாக இருக்குது, கடைசியாக எல்லா வேலையும் முடித்ததுமே தான் வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் அவங்கள வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்லணுங்கிற அந்த மாதிரி ஜனனி கிட்ட வந்து ஜிபி முத்து சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு வேறு ஒரு டாஸ்க் வேறு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து டாஸ்கில் வந்து தண்ணியில் கண்டம்ங்கிற ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு கண்ணாடி பெட்டியில் இருக்குது. ஒவ்வொரு டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அவங்களோட தலை மட்டும் அந்த கண்ணாடி பெட்டியில் வந்து தலை வைக்கணும். தலையை வச்சு யார் வந்து தண்ணி ஊற்றும் போச்சில் வந்து கடைசி வரைக்கும் இருக்காங்கிறது தான் அந்த டீமோட அந்த கேமோட வின்னருங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் செய்கிறாங்க. நம்ம ஏடிகே அண்ட் வந்து நிவா, நம்ம அர்சல் ப்ரோ அண்ட் வந்து நம்ம தனலட்சுமிங்க நாலு பேருமே ஒவ்வொரு டீம்லேருந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தருமே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஏடிகே அவர் தான் வின் பண்ணி முடிக்கிறாரு. அவர் தான் ஃபைனல் வரைக்கும் இருக்கார். பட் வந்து நம்ம அசலில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப நேரம் அவர் தான் தண்ணிக்குள்ளே இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். கடைசியில் வந்து ஆனால் அவர் மூச்சு திணற மாதிரி ஆனதுனால அவர் வந்து அதிலேருந்து ரிமூவ் ஆகிடுவார். அந்த இதுலேருந்து நம்ம ஏடிக்கே தான் கடைசி வரைக்கும் அதில் இருப்பார். அதனால் அந்த கேமோட வின்னர் வந்து நம்ம ஏடிக்கேங்கிறத அறிவிக்கிறாங்க. அதனால் அவருக்கு ஒரு ஸ்டார் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து கிளப்போட வந்து ஃபைனல் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு கிளப்பாக வந்து நம்ம கிச்சன் டீம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 5-star ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க. இதோட டே 4-க்கான ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இனிமேல் டே 5-க்கான ரிவ்யூ வந்து இன்னைக்கு வந்து நைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.